அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியினால் வளைகுடா நாடுகளுக்கு சிக்கலா? வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜோ பைடன். தற்போதைய வெற்றி சவுதி அரேபியா வளைகுடா அரபு நாடுகளுக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஜோ பைடன் வெற்றி வாழ்த்து கூற சவுதி அரேபியா அதிக நேரம் எடுத்துக்கொண்டது ஏன்? இதன் காரணமாக அவர்கள் என்ன சொல்ல உணர்த்துகின்றார்கள்? பிரிட்டனுக்கான சவுதி அரேபியா தூதுவரின் கண்கள் அவரது செல்பேசியை பார்த்து கொண்டே இருந்தது. அவர் என்னிடம், நான் உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்காது போல் தோன்றினாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். குறிப்பாக ஒரு மாகாணத்தின் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருப்பதனால் அதை கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்று அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கின்றார் பிபிசிக்கு. சரியாக 8 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக வெள்ளை மாளிகைகள் யார் இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் யோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளிவந்த போது ரியாத்தில் இருக்கும் சவுதி அரேபியா தலைமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வெற்றி போட்ட போது வாழ்த்து தெரிவித்த நேரத்தை விட இம்முறை பைடனுக்கு வாழ்த்து கூற அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டனர். இந்த ஆச்சரியம் அளிக்கக்கூடிய காரணம், தனது நெருங்கிய நண்பரான வல்லரசு நாடு ஒன்றின் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் நட்பை சவுதி அரேபியா இழக்கின்றது. பைடனின் தற்போதைய வெற்றி சவுதி அரேபியா, குவைத், கத்தார், வளைகுடா அரபு நாடுகளுக்கு எதிர்காலத்தில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த பிராந்தியத்தினுடன் அமெரிக்காவின் கேந்திர ரீதியிலான உறவுகள் 1945 பிந்தியது என்பதனால் இது தொடர்பாக செய்யும் ஆனால் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதனால் வளைகுடா நாடுகள் அனைத்தும் இந்த உறவை வரவேற்காது. சவுதி அரேபியாவின் ஆளும் சவுத் குடும்பத்தின் மிகப்பெரிய ஆதரவாளர் டொனால்டு ட்ரம்ப். 2017 அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு தாம் முதலாவதாக மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்துக்கு டொனால்டு ட்ரம்ப் தேர்வு செய்த நாடு சவுதி அரேபியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் மருமகன் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் நெருக்கமான நட்புறவை கொண்டிருக்கின்றார்கள். 2018 யாமல் கசோகி படுகொலைக்கு பிறகு அதில் முகமது பின் சல்மானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று பல முன்னணி மேற்கத்திய உளவு அமைப்புகள் சந்தேகம் எழுப்பிய போது சவுதி அரேபியா இளவரசரை நேரடியாக குற்றம் சாட்டாமல் மறுத்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப். அந்த நாட்களில் கவலைப்பட வேண்டாம், இதை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்று சல்மானுக்கு தனது ஆட்களிடம் கூறியதாக வெளியான தகவல் சிறிய ஆச்சரியத்தை தந்தது. சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்களை விற்க அமெரிக்கா நாடாளுமன்றம் ஆட்சேபம் தெரிவித்த போது அந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்தவர் டொனால்டு ட்ரம்ப். எனவே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், பஹ்ரன் போன்ற நாடுகள் தங்கள் முக்கியமான அமெரிக்க நட்பை இழக்கும் கட்டத்தில் உள்ளது. இதில் நிறைய விஷயங்கள் மாறாது, என்றாலும் சில விஷயங்கள் மாறலாம். அவை குறித்து வரும் நாட்களில் பார்ப்போம்.